ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டனுடைய தலைக்கறி தான் வந்துட்டு தவாலே ஃப்ரை பண்ணுறது. ரோட் சைட்லாம் எப்படி ஃப்ரை பண்ணி தராங்க அந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து மட்டன் தலைக்கறி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள், கறிப்பட்டை, அந்த இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலில் தான் 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் தூள், ஒரு இலை, கறிப்பட்டை, ஒரு அந்த பூ ஸ்டார் பூ வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தவாலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 4 விசில் விட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துச்சு. உங்களுக்கு வந்து தலைக்கறி வந்து பார்த்து செய்யுங்க, ஏன்னா அதில் நிறையா வந்து எலும்பு இருக்கும், சின்ன எலும்புலாம் இருக்கும். அதனால் மேலோடே எடுத்து செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து தோசை தவா தான் எடுத்திருக்கேன். இது வந்து தோசை தவாவில் செய்யும்போது இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் தோசை தவா எடுத்திருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு 2 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி நான் வந்து அது வந்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இது வந்துட்டு நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்ல, லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலே வந்துட்டு ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதங்கினாலே போதும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நாம் வந்து வேக வச்ச அந்த தலைக்கறி வந்துட்டு கொஞ்சம் எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறியில் வந்துட்டு அந்த எலும்பு வந்து நிறையா இருக்கும், அதனால் எலும்புலாம் வந்து இந்த தண்ணியில் அடியிலே நின்ற அளவுக்கு விட்டுட்டு மேலே இருக்கிற கறியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொடி எலும்புலாம் வந்து சேர்க்காதீங்க. இப்போது அந்த கறியை மட்டும் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து இது கூடவே சேர்த்துறேன். இது வந்து தவாவில் ஃப்ரை பண்ணும்போது இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து தவாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதாக இருந்தாலும் நம்ம கடாயில் செய்கிறத விட இது மாதிரி தோசை தவாவில் செய்யும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் காரத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா குழம்புத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால 1/2 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இது கூடவே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த காரம் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டன் வேக வச்சலாம், அந்த தலைக்கறி வேக வச்ச தண்ணி வந்து இது கூட வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலாலாம் ஏறி அந்த கறியும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த தண்ணி வந்து சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டி விடுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக ஃபஸ்ட்டே வைக்காதீங்க, மீடியமாக வச்சு நம்ம வந்து பரட்டி விடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து அந்த கறியில் நல்லா ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பரட்டி விட்டால் போதும். நீங்கள்னா தலைக்கறி வந்துட்டு கடையில் செய்கிறத விட இந்த மாதிரி தோசை தவாவில் செஞ்சு ஒரு டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரோட் சைட்லாம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தோசை கல்லில் வந்து போட்டு தருவாங்க, ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அதே மாடல் தான் இதுவும், நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். அந்த தண்ணிலாம் வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து மசாலா வரைக்கும் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ கரெக்டான பதமாக இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள்,
மிளகுத்தூள் வந்து லைட்டாக கடைசியாக வந்து தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அப்படியே இறக்கிட வேண்டிதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து தலைக்கறி பிடிக்குமோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.